விரைவு செய்திகளை தொடர்ந்து செய்திகளின் விரிவாக அவினாசிலிங்கேஸ்வரர் கோயில் சித்திரை திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற மண்குதிரை ஊர்வலத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சுந்தரமூர்த்தி நாராயணரால் பாடப்பெற்ற தலமான அவினாசிலிங்கேஸ்வரர் கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதை முன்னிட்டு அவினாசி அருகே உள்ள ராயம்பாளையத்தில் இருந்து அப்பகுதி மக்கள் அவினாசி மங்களம் சாலையில் உள்ள ஆகாசரர் கோயிலுக்கு மண்குதிரையை அலங்கரித்து தோளில் சுமந்தபடி ஊர்வலமாக சென்று வழிபடுவது வழக்கம். இந்த ஆண்டும் ராயம்பாளையத்தில் 4 மண்குதிரைகளை மலர்களால் சிறப்பலங்காரம் செய்து சப்பரத்தில் கட்டி அப்பகுதி இளைஞர்கள் தோளில் சுமந்தபடி பல்வேறு முக்கிய சாலைகள் வழியாக ஊர்வலமாக வந்து ஆகாசராயர் கோயிலை அடைந்தனர். வழிநடுகிலும் பொதுமக்கள் பக்தர்களுக்கு தண்ணீர் ஊற்றியும் நீர்மோர் வழங்கியும் மாலைகள் கொடுத்தும் வரவேற்றனர். பின்பு ஆகாசராயர் கோயிலில் குதிரைகளை வரிசையில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதில் ராயம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் குழந்தைகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.